வணக்கம், என் பெயர் ஜெயாமாறன். நான் மேரியட்டா தமிழ் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக இருக்கேன். தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எதுக்கு தமிழன்னு சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு மொழி இருக்கும், அதே மாதிரி சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். எத்தனை மொழியில் பேசினாலும் தாய்மொழியில் தான் சிந்திப்போம். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்து போன போது, அவர் இறந்து விட்டார், காலம் ஆயிட்டார் அப்படின்லாம் செய்தி வரலையாம், அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு தான் செய்தி வந்ததான். உண்மைதானே? நம்ம சிந்திக்கிற வரைக்கும் தானே உயிரோடு இருக்கோம். அப்போ நம் உயிரோடு இருக்கும் வரை நம் உயிர் அணுக்களில் கலந்து சிந்தையில் சிலிர்த்து நம்மை சிந்திக்க வைத்து நம் தலையை நிமிர்த்தி பிடிப்பது நம் தாய்மொழி தமிழ் தானே. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7000 மொழிகளுக்கு மேலே இருக்கான். அதில் 7 தான் செம்மொழிகள். அதுலேயும் நம்ம தமிழ் தான் தொன்மை வாய்ந்த மொழியான், தனித்தன்மையோடு இருக்கான், நடுநிலைமையோடு இருக்குது, உயரிய சிந்தனைகளை கொண்டிருக்கு, பொதுவான எழுத்து முறையை கொண்ட மொழியாக இருக்குது, பிறமொழி தாக்கமே இல்லாமல் இருக்குது, பல மொழிகளுக்கு தாயாக இருக்குது, இலக்கிய வளம் நிறைந்த மொழியாக இருக்குது, கலை இலக்கியங்களை தனித்தன்மையோடு வெளிப்படுத்துது. எல்லாத்துக்கும் மேலே மொழியியல் கோட்பாடுன்னு ஒன்று 2200 வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வச்சுருக்கு. அப்போது உலகின் மூத்த மொழி நம் மொழி என்பது உறுதியாகிவிட்டதா? இதற்கு மேல் தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்க வேற என்ன காரணம் வேண்டும்? தமிழ் செழித்து வளர்ந்த காலம் சங்க காலம்னு சொல்கிறாங்க. கிமு 3 நூற்றாண்டுலேருந்து கிபி 3 நூற்றாண்டு வரைக்கும், சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்த ஒரு பாட்டு சொல்லுது, நீ போகிற ஊரெல்லாம் உன் சொந்த ஊர், இருக்கிறவங்கெல்லாம் உன்னோட சொந்தக்காரங்க, உனக்கு வர்ற நல்லதும் கெட்டதும் உன்னால தான் வருது, துன்பம் வர்றது இயற்கை, அதே மாதிரி அது தானே விலகி போயிடும், அதனால சாவை பார்த்து பயப்படாத, இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுறாத, இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு வெறுத்தும் ஒதுக்கிடாத, மின்னல் இடியோட மழை தண்ணி கீழே விழுந்து கல் மண்ணில் எல்லாம் முட்டி மோதி எப்படி ஆற்றுல தண்ணியாக ஓடுது, அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் வாழ்க்கை அதன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் யாரையும் ரொம்ப பெரியவங்கன்னு பார்த்து வியந்து நிற்காத, ரொம்ப சிறியவங்கன்னு யாரையும் ஏளனம் செய்யாத. எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரே பாடலில் சொன்னது நம் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மிச்ச பாட்டை கட்டாயம் இன்டர்நெட்டில் போய் படிங்க. என் மொழி இன்னும் என்னென்ன சொல்லுது? அன்புனா என்ன, அறிவுனா என்ன, ஆசைனா என்ன, காமம்னா என்ன, பண்புனா என்ன, பணிவுனா என்ன, நட்புனா என்ன, நல்ல நட்புனா என்ன, பொறாமைனா என்ன, இப்படி என்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் விளக்கம் தந்து ஜாதி மத நிற இன பேதமன்றி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கும் எவனுக்கும் வாழ கற்றுக் கொடுக்கும் உலக பொதுமறையான திருக்குறள் என் மொழியில் தானே உண்டு. தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து இப்பொழுதும் நிற்கிறேன். ஆனால் என் மொழி செழுமையான மொழி, பழமையான மொழி, எளிமையான மொழியா எனக்கு புரிகிற மாதிரி இருக்கா? 12வது வரை தமிழை சரியாக படித்த எவருக்கும் பெரும்பாலான திருக்குறள்களும் செய்யுள்களும் வார்த்தை வார்த்தையாக பிரித்து பார்த்தாலே பொருள் விளங்கிவிடும். என்ன செய்யுள் பாட்டு அப்படின்னு சொன்னோன்னு காதை முடிக்கிறோம். அதான் பிரச்சனை. அதான் பாரதி சொன்னா, மெல்ல தமிழ் இனி சாகும் என்ற அந்த பேதையுரைத்தான். ஆ, அந்த வசை எனக்கெய்திடலாமா? பாரதி சொல்கிறான், யாரோ முட்டாள் வந்து சொல்லுவான் அவன் தமிழ் செத்து போகும்னு, கேட்டுக்கிட்டு இருக்காது. ஆனால் பாரதி வாயிலிருந்து என்ன வந்தது? மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பாரதி வாயிலிருந்து வந்தது? ஏன்னா தமிழ் நலிந்து போகும் காலம் வரும் என்று பாரதிக்கு தெரியும். அவன் காலத்திலேயே வந்தது. அது மாதிரி ஒரு காலம் வரும், அப்போ வந்து ஒரு முட்டா பையன் வந்து சொல்லுவான் உன் மொழி செத்து போகும்னு, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்காத, முழிச்சுக்க முழிச்சுக்க, பாரதி சொல்லிட்டு போயிட்டார். நாம் முழித்து கொண்டோம். எப்படி தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தது 1000 பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்களே, அதுதான் நாம் விழித்து கொண்டதற்கான முதல் படி. இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக ஒரு அரியணை அமைக்க நாம் போராடுகிறோமே, இதுதான் நாம் விழித்து கொண்டதற்கான 2வது படி. நம்முடைய வாழ்நாளில் இப்படி தமிழை உலகளவில் அங்கீகரித்து வளர்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே, தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்போம். ஆக என் மொழி பழமையான மொழி, செழுமையான மொழி, எளிமையான மொழி, என்னை சிந்திக்க வைக்கும் மொழி, அழியும் நேரத்தில் காக்கும் வழி கூட சொல்லித்தருகிறது என் மொழி.
வேறென்ன வேண்டும் தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்க, இது எல்லாத்துக்கும் மேலே பேசும் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்த வலிமையான சாதனம் நம் மொழி. தமிழ் நம் தாய்மொழி மட்டுமல்ல, அடையாளம். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.